அண்மைச் செய்தி பார்க்கலாம். வருமான வரித்துறை விசாரணைக்கு இரண்டாவது முறையாக இன்றும் அசோக் ஆஜராகவில்லை. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கை இன்று ஆஜராகுமாறு ஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் ஆஜராகவில்லை. வருமான வரித்துறையின் விசாரணைக்கு இரண்டாவது முறையாக இன்றும் செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் ஆஜராகவில்லை. விவரங்களை பெறுவதற்காக இணைப்பில் சங்கர் இணைகிறார். சங்கர், சொல்லுங்க, வருமான வரித்துறை விசாரணைக்கு இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் கூட செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் ஆஜராகவில்லை. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மற்றும் அரசியல் உதவியாளர் கோகுல் ஆகியோருக்கு சொந்தமான கரூர் மற்றும் கோவை உள்ளிட்ட இடங்கள் 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் வந்து கடந்த 26ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் குடோனில் இருந்து பொருட்களை எடுத்து செல்வதற்கான டெண்டரில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாகவும், மது ஆலைகள் மூலமாக பல 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் 8 நாட்களாக நடைபெற்ற இந்த வருமானத்துறை சோதனை முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணக்கில் காட்டப்படாத ரொக்கத்தையும் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் உதவியாளர் கோகுலுக்கு பலமுறை வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை. அதனால் அவருக்கு சொந்தமான இடங்களை வருமான வரித்துறையினர் சீல் வைத்தனர். இதற்கிடையே கடந்த மாதம் 30ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கிற்கு வருமான வரித்துறையினர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பினர். ஆனால் அசோக் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த நிலையில் மீண்டும் அசோக்கிற்கு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதாவது இன்று 20ஆம் தேதி காலை அவரை வந்து வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தனர். இந்த சம்மனுக்கு அசோக் ஆஜராகவில்லை என தற்போது வரை கூறப்படுகிறது. 2 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையாக வைத்து வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் வராத பணம் கணக்கிடும் பணியில் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சங்கர்.